காலைல எழுந்துச்சு பார்த்தோன்னு கீழே ஹிபாவா காணோம். ஐயையோ எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு மேலே போனேன். மேலே போய் பார்த்தா மேடம் ஹாயா காற்று வாங்கிட்டு படுத்திருந்தாங்க. ஏ ஹிபா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை. அதனால் நானே அது பக்கத்தில் போயிட்டு கீழே போவோம் அப்படின்னு சொன்னால் நான் வரல நீ போடா அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக சொல்லிச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு தான் போவேன்னால அடம் பிடிச்சி படுத்துக்கிச்சு, எந்திரிக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு மெலோடி மியூசிக்லாம் போட்டு சரி வாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போனேன். அப்பயும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கடைசியாக ஒரு இடத்துல போய் ஓரமாக நின்றுக்குச்சு. அடவா கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கீழே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். மெலோடி மியூசிக் போட்டதும் போதும் காற்று அடித்தோன்னே அப்படியே ஸ்லோமோவில் நின்றுக்குச்சு. இந்த ஸ்லோமோலாம் இங்கே யாரும் கேட்கல, நீ ஒழுங்காக கீழே வா அப்படின்னு நான் சொன்னேன். அப்பயும் அது கேட்கல. அதனால் அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வழியாக சரி இங்கேயே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டேன். அது டெரஸ்லேயே படுத்துக்கிச்சு. இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் வந்து ஏதோ சவுண்டு கேட்டு அப்படி இப்படியே பார்த்துச்சு. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கீழே வந்துடுச்சு எழுந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கக்கூடியது நம்மளுடைய பெட் தான். நீங்கள் ஒரு பெட்டில் வராதீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானையும் கூட கிளிக் பண்ணிக்கோங்க.